சோசியல் மீடியா வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இன்னும் வந்து மக்கள் வந்து ஜாதியை பாக்குறாங்களா? சோசியல் மீடியா கருத்து என்ன? கண்டிப்பா ஜாதியை பாக்குறாங்க, கண்டிப்பா பாப்பாங்க, பாக்காமலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், ஜாதியெல்லாம் அங்கே பார்க்குறாங்க, எல்லாம் வேலை வெட்டி போனால் போதுன்னு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி நாள் ஓடுமா அப்படின்றது தான் மக்களோட கேள்வியே. இல்லை பார்க்குறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா அதை பற்றி அப்படின்னா என்னென்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. கிராமங்களில் வந்து அப்படி இருக்கிறவங்க இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க அப்படி பார்க்குறாங்க. இல்லை நான் என்னோட கருத்து ஜாதியெலாம் நான் ஆதரிக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுவேன், எது பண்ணாலும் சரி மனுஷனை தான் நான் பார்க்குறேன் தவிர ஜாதியெலாம் எதுவுமே பார்த்ததில்லை. அவர் இந்தியாவில் இருந்தாலும் சரி ரூட்டு கேட்டாங்கன்னா வழி சொல்லுவேன், அவர் தெலுங்காவில் இருந்தாலும் சரி எந்த ஜாதியோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு பண்ணணும் தவிர ஜாதி மேக்ஸிமம் பார்க்குறதே இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜாதின்றது கண்டிப்பாக பார்க்குறாங்க. ஒரு சென்ட்ரல் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வண்டி கேட்குறான்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஹிந்திக்காரன், இன்னொரு ஆள் மேலே இந்தி ஆத்மி, ஓ இதர் சேவா பையா, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் சொல் அந்த மாதிரி பார்ப்பாங்க. கண்டிப்பாக பார்க்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை, நம்ம இன்னும் வேலையை பார்த்துன்னு போகணும். அது பக்கம் போனாலும் அடி விழுவோம், இந்த பக்கம் வந்தாலும் அடி விழுவோம். அதனால் நாங்கள் மிடில் இருந்து அப்படி தான் போய் ஆகணும். ஜாதியை எதிர்க்கிறோம், அதெல்லாம் பார்க்கறது எதிர்க்கிறேன் நான். எனக்கு பிடிக்கல, எல்லாம் ஜாதி ஒன்று தான், அதுனா ஜாதி மதம் எல்லாம் பார்க்கறது ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை. நம்ம காலம் போகிற இதில் வந்து நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இப்படியே வாழ்ந்துட்டு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் எதிர்க்க தான் செய்கிறோம், ஆதரிக்கலாம் இல்லை. அது என்ன ஜாதி மதத்தில் எல்லாம் ஒரு மனசால் தான், அதில் எதுக்கு பிரித்து பேசுகிறாங்க? ஒரு நல்லது கெட்டது செஞ்சால் இங்கே செய்யக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு அது வேறு இது பண்ணுறாங்க. என் பசங்களை ஜாதியெல்லாம் பார்க்காதீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா கல்யாணம் பண்ணுங்க, அவ்வளோதான். நான் ஆதரிக்கிறேன், அவ்வளோதான். எங்க சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு குடுத்தனம் ஒரு இப்போ அஞ்சு குடுத்தனம் இருக்குதுன்னா அவங்க ஒரு ஒரு வீடு இருக்குதுன்னா போதுமான அளவுக்கு மூணு குத்தனம் இன்னும் ரெண்டு குத்தனம் அவங்க ஜாதி ஆள் அம்மா இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குதுல்ல. ஜாதி பார்க்கறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியல. எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து இப்போ ஜாதியை பார்க்குறாங்க? வீடு விஷயத்தில் பார்க்குறாங்க. ஜாதியை பார்க்காதீங்க, பிடிச்சிருக்கா உங்களுக்கு நல்லா இருக்கிறாங்க, வீட்டை பாருங்க, சுத்தமாக வச்சுக்கிறாங்களா அதை பாருங்க, ஜாதியை பார்க்காதீங்க. அதெல்லாம் பேசக்கூடாது, நம்ம பொறப்பில் வந்து ஆண்டவனாக பார்த்து நம்மளுக்கு கொடுத்தது, நம்ம இங்கே இந்த ஜாதியில் போங்க, நீங்கள் இந்த ஜாதியில் போகணும், நம்ம யாரும் வந்து நம்மளே மனிதர்களாக வந்து சொல்கிறதில்ல. அந்தந்த இதில் வந்து கடவுளாக படைச்சது, அதை வந்து நம்ம நீக்கு ஜாதி நான் ஜாதி ஜாதி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது சில பேர் சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து தப்பு தான். அது ஜாதி பிரச்சனை ஒழிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அதெல்லாம் ஒழிக்கவே முடியாது. அப்படி யாரும் பேசுகிற மாதிரி தெரியல, ஒசந்த ஜாதி நான் தாழ்ந்த ஜாதிலாம் பேசலை. ஊரில் இருக்கும் இங்கே தமிழ் இல்லை, அந்த மாதிரிலாம் யாரும் அதெல்லாம் இப்போல்லாம் இல்லை, அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து ஜாதி பார்க்குறாங்க? சில பழைய காலங்களாம் ஒன்றும் கல்யாணத்துக்கு இல்லையான்னு பார்க்குறாங்க, அப்புறம் கௌரவத்தனும் சில பேர் பார்க்குறாங்க, அவ்வளோதான். இது செஞ்சாலும் அது சில பேர் அதெல்லாம் இன்னும் கட்டி இருந்தால் அழுகுறாங்க, அதனால அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஒழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் முக்கால் தமிழ்நாடு ஜாதி கட்சி தான் இருக்குது. இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு இதுதான் நினைக்கிறேன். இப்போ அரசாங்கத்திலே பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு வேலைக்கு அதுக்கு தேவைப்படுதுன்னா ஜாதி சான்றது கேட்குறாங்க. இது அரசாங்கமே பார்த்தீங்கனா ஒரு முடிவு எடுத்தால் தான், அதை வச்சு ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறது தப்பு தான், அது வந்து இருக்கக்கூடாது. மொத்தமாக எல்லாருமே ஒரே இனமாக வந்து பார்க்கணும். அது ஜாதி பார்க்குறது தப்பு தான், ஜாதி பார்க்குறது தப்பு தான். நான் வந்து ஒசந்த ஜாதி நீ தாழ்ந்த ஜாதின்னு அப்படி பேசுகிறவங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? கோபமாக தான் வரும், அவங்ககிட்டலாம் பேச்சே வச்சுக்க மாட்டோம். ஆமாம், வேண்டாம். எதுக்கு உங்ககிட்ட பேசிட்டு நீ இது போல பேசிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு கஷ்டம் தானே? சற்று முன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.